இது உங்கள் முஸ்லிம் வானொலி. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதம் பிறந்திருக்கின்றது, வருடத்தின் புது வருடம் பிறந்திருக்கின்றது, காலம் மிக பெருமதியானது, சென்ற ஆண்டு முடிந்திருக்கின்றது. உலமாக்கள் எல்லாம் நல்லடியார்கள், அல்லாஹுவின் நேசர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி காலங்களில் தன்னைத்தான் சுய விசாரணை செய்வார்கள், தன்னுடைய அமல்களை சுய விசாரணை செய்வார்கள். சென்ற ஆண்டுடைய தொழுகை, சென்ற ஆண்டுடைய நோன்பு, சென்ற ஆண்டுடைய ஜகாத், சென்ற ஆண்டுடைய குர்ஆன் திலாவத், இவைகளெல்லாம் எவ்வாறு மாறியதென்று தன்னைத்தான் சுய விசாரணை செய்வார்கள். சுய விசாரணை செய்வது மாத்திரமல்ல சகோதரர்களே, புதிய ஆண்டுக்காக தயாராகுவார்கள். புதிய ஆண்டுடைய ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வினாடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் பெருமதியாக கழிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா, இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களை வாருங்கள் பேசுவோம் என்று அழைத்தால் சொல்லுவார்களாம், இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா, கொஞ்சம் சூரியனை நிறுத்தி நாம் பேசலாம். சூரியன் மறைவதும் சூரியன் உதிப்பதும் என்னுடைய ஆயுளை குறைப்பது என்பது எனக்கு தென்படுகிறது. ஆதலால் நான் அதற்குரிய இடத்துக்கு நான் தயாராக போகிறேன். ஏனென்றால் சகோதரர்களே, நேரம் பெருமதியானது. நேரத்துடைய பெருமதியை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, முற்பகலின் மீது சத்தியமாக, லுஹாவுடைய நேரம் பெருமதியான நேரம். அதனால் அல்லாஹ் லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்தான். இரவு பெருமதியானது, அதனால் அதை அடுத்து வல்லுஹா வல்லைலி இதா சஜா, வல்லைல் இரவின் மீது சத்தியமாக, இரவு பெருமதியானது, இரவு பெருமதியானது, பகல் பெருமதியானது. வல்லைலி இதா யஹ்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, பகல் மீது சத்தியமாக, காலத்துடைய ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. சுபஹ் நேரம் பெருமதியானது. அல்லாஹ் சுபஹ் நேரத்தை பற்றி சொல்லியிருக்கிறான், சத்தியம் செய்திருக்கிறான், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், வல் ஃபஜ்ர் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அசருடைய நேரம் பெருமதியானது. வல் ஆசர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ், அசருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. காலம் பெருமதியானது சகோதரர்களே, காலத்தை வீணடித்துவிடக்கூடாது. முஹர்ரம் பிறந்திருக்கின்றது, வைராக்கியம் வைக்க வேண்டும், உள்ளத்தில் உறுதி வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டை நான் பெருமதியாக கழிப்பேன். மிக முக்கியமாக பொதுமக்களாகிய நாம் இரண்டு நீயத்துகளை உள்ளத்தில் வைக்க வேண்டும். இந்த புது ஆண்டிலே என்னுடைய உடம்பால் ஒரு ஹராம் நடக்கக்கூடாது, என்னுடைய செயல்களால் ஒரு ஹராம் நடந்துவிடக்கூடாது. இரண்டாவது, இந்த புது ஆண்டிலே என்னுடைய உடம்பால் ஒரு ஃபர்த் வீணாகிவிடக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுடைய ஆரம்பத்திலும் உள்ளத்தில் நாம் வைக்க வேண்டிய நீயத் சகோதரர்களே. அடுத்த ஆண்டு வெகு சீக்கிரமாக வந்துவிடும். வரலாறுகளை படிக்கின்றோம், உலமாக்கள் வைத்த வைராக்கியம்தான்,
മുഹമ്മദ് ബിൻ വാസി അറഹിമഹുല്ലാ 40 ആണ്ടുകൾ ഇമാം ജമാ തവറവില്ലേ ഒവ്വൊരു ആണ്ടും വെയ്ത്ത വൈറാക്കിയം സഹോദരങ്ങളെ ഒവ്വൊരു ആണ്ടും അവർ പുതുപ്പിച്ചുകൊണ്ട വൈറാക്കിയങ്ങൾ അത് അതിനാൽ താൻ അല്ലാഹ് നേരത്തിൻ മീതി സത്യം ചെയ്കാൻ നബി അവർ എന്തോ പേണുതലാക ദുഹാവുടെ നേരം നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ആയിഷ റളിയല്ലാഹു അൻഹാ സൊല്ലുകാർക്ക് 4 റക്കാത്ത് ദുഹാ തൊഴുവാർക്ക് അതേവിടെ അധികമാക ദുഹാ തൊഴുവാർക്ക് ഒരു ഹദീസിൽ വന്നിരിക്കുന്നത് യാർ 12 റക്കാത്ത് ദുഹാവുടെ തൊഴുകൈ തൊഴുവാറോ അല്ലാഹ് അവർക്ക് സ്വർഗത്തിലൊരു മാളികയെ കെട്ടുവാൻ യാർ 12 റക്കാത്ത് ദുഹാവുടെ തൊഴുകൈ തൊഴുവാറോ അല്ലാഹ് അവർക്ക് സ്വർഗത്തിലൊരു മാളികയെ കെട്ടുവാൻ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം മക്കയുടെ വെട്ടിയ സമയം ഉമ്മു ഹാനി റളിയല്ലാഹു അൻഹയുടെ വീട്ടിലേക്ക് നുഴയുന്ന ദുഹാവുടെ തൊഴുകൈ 8 റക്കാത്ത് തൊഴുവാർക്ക് യാരും ഇതിൽ സണ്ടേ പിടിപ്പത് കിടയാ തറാവീഹ് എന്നാൽ സണ്ടേ പിടിക്ക് എത്രയോ പേർ ഇരിക്കുന്നത് ആനാൽ ദുഹാ എന്നാൽ യാരും പേശുവതക്കും കിടയാതെ സണ്ടേ പിടിപ്പതക്കും കിടയാ ഏൻ ദുഹാവുടെ വിടയത്തിൽ തെളിവാണ് ഹദീസ് വന്നിരിക്കുന്നത് 12 റക്കാത്ത് അതികാലേ സുബ്ഹ് അല്ലൈൽ ദുഹാ എന്നത് സുന്നാർഗൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സലാത്തുൽ ഔവാബീൻ ഹീന തർമുദുൽ ഫിസാൽ സലാത്തുൽ ഔവാബീൻ ഹീന തർമുദുൽ ഫിസാൽ ഇന്ത് സിലർ മഗ്രിബ്ക്ക് പിറകു തൊളപ്പെടും തൊഴുകൈക്ക് ഔവാബീൻ എന്ന് പേര് വെച്ചിരിക്കുകാർ അത് പിള്ളൈ ഔവാബീൻ എന്ന് ചൊല്ലുവത് ലുഹാവുടെ തൊഴുകയുടെ പേര് താൻ ഔവാബീൻ നബി അവർ സൊന്നാർ സലാത്തുൽ ഔവാബീൻ ഔവാബീൻ എന്നാൽ തവ്വാബീൻ അല്ലാഹുവൈ നെരുങ്ങിയവരുടെ തൊഴുകൈ എന്ത് നേരം തരുമാ ഹീന തർമുദുൽ ഫിസാൽ ഫിസാൽ എന്നാൽ ഒട്ടകക്കുട്ടി ഭൂമിയിൽ ഉക്കാന്തിരിക്കുമ്പോഴത് ഭൂമി സൂടാകും ഭൂമി സൂടാകുന്നത് മഗ്രിബ്ക്ക് പിറകല്ല ഭൂമി സൂടാകുന്നത് ദുഹാവുടെ നേരത്തിൽ വാ 10-11 മണിയാകും പൊഴുത് ഭൂമിയിൽ സൂര്യ വെളിച്ചം പെട്ടതോടെ സൂര്യൻ അപ്പടിയേ ഭൂമി സൂടാകും ഭൂമി സൂടാകിയതോടെ ഒട്ടകക്കുട്ടികളെല്ലാം ഉടനെ ഭൂമിയെ വിട്ട് എലുമ്പിവിടും നബി അവർ ചെന്നാറുകൾ സലാത്തുൽ ഔവാബീൻ ഇന്ത് നേസറുകളിൽ തൊഴുകയിരിക്കുന്നതേ ഹീന തർമുദുൽ ഫിസാൽ ഒട്ടകക്കുട്ടി ഭൂമിയിൻ സൂട്ടിൻ കാരണമാക ഭൂമിയെ വിട്ട് എളുമ്പമേ അന്ത നേരം എന്നാരെങ്കിൽ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം 6 റക്കാത്ത് 8 റക്കാത്ത് 12 റക്കാത്ത് 4 റക്കാത്ത് പല റിവായത്തുകൾ വന്നിരിക്കുന്നത് ഏൻ പെറുമതിയാണ് നേരം കാലം പെറുമതി ലുഹാവേ ഇപ്പടി നബി അവർ തൊഴുതിരുന്നാൽ ഫർദ് ഒരു തടവ് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അസർ തൊഴുകയ്ക്ക് പിറകി സുന്നത്തൊഴുകാറുകിൽ അസറുക്ക് പിറകു സുന്നത്ത് കിടയാ അസറുക്ക് മുന്നാൽ സുന്നത്ത് ഇരിക്കുന്നത് സഹാബാക്കൾക്ക് ആശ്ചര്യം യാ റസൂലല്ലാ പുതിയൊരു തൊഴുകൈ വന്നിരിക്കുന്നതാ സുന്നാറുകൾ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പുതിയ തൊഴുകയല്ല ഇത് ലൊഹറുക്ക് പിന്നാൽ തൊഴ വേണ്ടിയ സുന്നത്തൊഴുകയെ ഞാൻ തൊഴുവതക്ക് മറന്നുവിട്ടേ ഒരു കൂട്ടം വന്ന് പേശിക്കൊണ്ടിരുന്നാറുകൾ അതിനാൽ ലൊഹർക്ക് പിറകു തൊഴ വേണ്ടിയ സുന്നത്തൊഴുകയെ മറന്നതാൽ അതെ ഞാൻ ഇപ്പോഴത് കലാ ചെയ്കേൻ അസറുക്ക് പിറകു തൊഴുകാറുകൾ നബി അവർ എവളോ പെറുമതിയാക പാത്താറുകളോ ഒന്ന് നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമുടിയ മിസ്വാക് എടുത്തു കൊടുക്കും ആയിഷ റളിയല്ലാഹു അൻഹയുടെ അടിമയാൻ ബറീറ ബറീറാവെ വെച്ചിരുന്നാർ നബി അവർ തഹജ്ജത്തുടേ നേരത്തിൽ നബി അവർ എലുമ്പിനാൽ അന്ത നേരത്തിൽ ബറീറാൻ മിസ്വാക്കെ കൊണ്ടുവന്ന് കൊടുപ്പാറുകൾ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം
மிஸ்வாக் செய்துவிட்டு வுது எடுப்பார்கள். சில நேரம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை விட்டு சென்று விடுவார்கள். உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பரீரா ரழியல்லாஹு அன்ஹாவை அனுப்புவார்கள், எங்கு போகிறார் என்று பார், எங்கு போகிறார் என்று பார். பரீரா ரழியல்லாஹு அன்ஹா பின்னாலே வருவார்கள், நபி அவர்கள் எங்கு போகிறார் அந்த ராவையில், எங்கு போவார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிலிருந்து நேராக இருந்தது பகியுல் வர்தித், ஜன்னத்துல் பகி என்று சொல்கிறோமே, பிள்ளையான ஒரு பெயர், ஜன்னத்துல் பகி அல்ல, அது பகியுல் வர்தித். அது பகியுல் வர்திதுக்கு நபி அவர்கள் போய் அந்த கபிரிஸ்தான்களை பார்த்து மௌத்துடைய சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் நாங்க பேவார நேரம் என்று சொல்லுவோமே, பேவார நேரம் அந்த ராவையில் கபரை விட்டுட்டு மையத்தையும் பார்க்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இடை நடுவில் எழும்பி அப்படியே செல்லுவார்கள். பரீரா ரழியல்லாஹு அன்ஹா பின்னால் போய் பார்ப்பார்கள், நபி அவர்கள் பகியுல் வர்திதில் மதீனாவுடைய கபிரஸ்தானிலே அப்படியே கபர்களை பார்த்து வாழ்வுக்குடைய நோக்கத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, காலம் பெருமதியானது, நேரம் பெருமதியானது. அது ஒரு வினாடியாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி, உலமாக்கள் செய்த சேவை இந்த காலத்தை வைத்து வேறு யாரும் செய்திருக்க முடியாது. முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் செய்த சேவைகள் இந்த காலத்தை வைத்து வேறு யாரும் செய்ய முடியாது. சகோதரர்களே, இமாம் இப்னு ஷாஹீன் ரஹிமஹுல்லா இந்த காலத்தை பயன்படுத்தி ஆயிரம் பகுதிகளில் ஆயிரம் வொலிம்களில் குர்ஆனுக்கு தப்சீர் எழுதினார்கள். ஆயிரம் வொலிம் உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் எழுதவில்லை. துருக்கியிலே இந்த கிதாப் இருக்கிறது. இப்னு ஜரீர் அத்தப்ரி ரஹிமஹுல்லா இந்த காலத்தை பயன்படுத்தி இந்த நேரத்தை பயன்படுத்தி எழுதினார்கள். இப்னு ஜரீர் அத்தப்ரி ரஹிமஹுல்லா முஸ்லீம்களுடைய வரலாற்றை எழுதினார்கள். முஸ்லீம்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்று ஹிஜ்ரி 700-800 வரைக்கும் முஸ்லீம்களுக்கு என்ன நடந்தது என்ற முழு வரலாறையும் எழுதினார்கள் இப்னு ஜரீர் அத்தப்ரி ரஹிமஹுல்லா. அதே இப்னு ஜரீர் அத்தப்ரி ரஹிமஹுல்லா தஃப்ஸீரை எழுதினார்கள். சகோதரர்களே, 60-க்கும் 100-க்கும் இடைப்பட்ட உலமாக்கள் கல்யாணமே முடிக்கவில்லை, கல்யாணமே முடிக்கவில்லை. கிதாபுகளில் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அல் உலமா உல் உஸ்ஸாப் அல்லதீன ஆஃபருல் இல்ம அலஸ்ஸிவாஜ், அல் உலமா உல் உஸ்ஸாப் அல்லதீன ஆஃபருல் இல்ம அலஸ்ஸிவாஜ். திருமணத்தை விட இல்முக்கு நேரம் கொடுத்த உலமாக்கள், அதில் ஆகப்பெரிய ஆலிம் தான் இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லா. ரியாது சாலிஹின் வாசிக்கிறோமே, வாஸ் எழுதியவரை பற்றி விளங்க வேண்டும். இந்த இமாம் அன்-நவவி ரஹிமஹுல்லா கல்யாணம் முடிக்கவில்லை. ஏன் காலம் பெருமதி என்று விளங்கினார்கள். அக்காலத்தில் கல்யாணம் தேவைப்படவில்லை, ஃபித்னாக்கள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் இமாம் நவவி ரஹிமஹுல்லா எழுதினார்கள் ஃபிக்ஹிலே ஷரஹ் முஹஸ்ஸபுடைய மஜ்மூ என்ற கிதாபு எழுதினார்கள். ஷாஃபி மத்ஹபிலே விக்ருகள் சம்பந்தமான கிதாபுகள், அஸ்கார் என்ற கிதாபு எழுதினார்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா. ரியாது சாலிஹீன் எழுதினார்கள், ரௌதாவை எழுதினார்கள். எழுதி 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 சகோதரர்களே, ஒரு நாள் இமாம் நவவி ரஹிமஹுல்லா இரவு நேரம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய விளக்கு அணைந்து விட்டது, எண்ணெய் முடிந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இக்லாஸுடைய பரக்கத், அல்லாஹ் அவர்களுடைய பெருவிரலிலே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தான். அந்த வெளிச்சத்தால் எழுதினார்கள் இந்த கிதாபுகளை எல்லாம். சகோதரர்களே, அவர்களுக்கு நேரத்தை பெருமதியாக ஆக்கியதால் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற இமாமாக மாறினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 18 வயதிலே மதீனாவுக்கு வந்தார்கள். சந்திர வெளிச்சம் விளக்கு வாங்குவதற்கு வசதி கிடையாது. சந்திர வெளிச்சத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவில் உட்கார்ந்து தாரீஹுல் கபீர் என்ற கிதாபு எழுதினார்கள். முஸ்லீம்களுடைய முழு வரலாறையும் எழுதிய இமாம் புகாரி.
சகோதரர்களே, அதற்கு பிறகு படித்து விட்டு வந்துதான் புகாரி எழுதினார்கள். இமாம் புகாரி நேரம் பொறுமதியானது, முஹர்ரம் தொடங்கி இருக்கிறது. சகோதரர்களே, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன் நேரத்துடைய பெருமதியை ஒரு நாளைக்கு 12,000 தடவை இஸ்திகஃபார் செய்வார்கள். 12,000 தடவை இஸ்திகஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் வதூபிலே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் வதூபிலே. 12,000 தடவை நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் செல்லும் பொழுதும் சகோதரர்களே காலத்தை பயன்படுத்தினார்கள். அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன் 15 ஹஜ் செய்தார்கள் வாழ்க்கையில். 15 ஹஜ் ஹசரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன் நடந்து 15 ஹஜ் செய்தார்கள். நடந்து 15 ஹஜ். ஹசன் ரழியல்லாஹுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான். 500 கிலோமீட்டர் நடப்பார்கள். ஏனென்றால் ஹஜ்ஜிலே நடப்பது சகோதரர்களே ஒரு 8 எடுத்து வைத்தால் 100,000 நன்மை. நடந்து ஹஜ் செய்வார்களேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் காலத்தை பெருமதியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, காலம் பெருமதி, நேரம் பெருமதி. இந்த காலத்தை நேரத்தை வெறும் துனியாவுக்கு செலவழித்து விடக்கூடாது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தூங்கலாம், இரவையில் எழும்பி நபி அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். காலம் பெருமதி. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இது என்ன, இது இப்படி ராவெல்லாம் தொழுதால்? நபி அவர்கள் கேட்டார்கள், அஃலா குனு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள ஒரு அடியானா இருக்கக்கூடாதா? நான் நன்றி உள்ள அடியானாக ராவெல்லாம் தொழுறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நேர படுப்பார்கள், சின்ன வீடு, நபியுடைய வீடு. நபி அவர்கள் சுஜூதுக்கு போகும் பொழுதோ தனது கையால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய காலிலே குத்துவார்கள், கால் எடுப்பார்கள், நபி அவர்கள் சுஜூது செய்வார்கள், திரும்ப எழும்பியதற்கு பிறகு காலை நீட்டி படுப்பார்கள். இரவெல்லாம் பெருமதியாக கழித்தார்கள். அதனாலதான் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மா வத்தக ரப்புக வமா கலா, மா வத்தக ரப்புக வமா கலா. நபியே, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். மா வத்தக ரப்புக, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். வமா கலா, உங்களை அல்லாஹ் கோபிக்கவும் மாட்டான் நபியே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உலகத்தை நீங்க கணக்கெடுக்காதீர்கள், உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் தான் சிறந்தது. உலகம் அல்ல, உலகத்தில் ஏதாவது செய்து நபி அவர்களுக்கு அல்லாஹ் செய்த ஆலோசனை. வலல் ஆகிரத்து, ஆகிரமுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறந்தது. மினல் ஊலா, ஊலா என்றால் துன்யாவுடைய வாழ்க்கையை விட. முஸ்லீம்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் இதை யோசிக்க வேண்டும், ஒவ்வொரு வருடமும் யோசிக்க வேண்டும். நமக்கு மவுத் வருகிறதா, அதுதான் சிறந்தது. காபத்துல்லால ஷஹீதானார்கள், வெளியிருந்து பார்க்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, எவ்வளோ பாவமா இருக்குமே, நாங்க தான் பாவம், அவங்க எவ்வளோ பாக்கியசாலிகள், எவ்வளோ பாக்கியசாலிகள், மாஷா அல்லாஹ் ஷஹீதாயிட்டாங்க, ஷஹீதாகி விட்டார்கள். முதல் இரத்த துளியிலே அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டான். கடனாளியாக இருந்தாலே தவிர, கடனை கொடுக்கிறதுக்குத்தான் சவுதி அரசாங்கம் 1 மில்லியன் ரியால் கொடுத்திருக்கு. கடனையும் கொடு, சொர்க்கவாதியா. மௌத்தான ஒவ்வொருத்தருக்கும் 1 மில்லியன் ரியால். ஏன் கடன் இருந்தா அதையும் கொடுத்துட்டு சொர்க்கவாதியா? எவ்வளவு பாக்கியசாலியர். வெளியிலிருந்து பார்க்கிறவங்க பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நாங்க யோசிக்கிறோம். சகோதரர்களே, கியாமத்துடைய நாளையில் மௌஷருடைய மைதானத்தில் தல்பியா சத்தம் கேட்கும். தல்பியா சத்தம் என்ன ஹஜ்ஜா? இது
உலகத்தில் இஹ்ராமோடு மௌத்தாகி அவ்வளோ பேரும் தல்பியா சொல்லிக்கொண்டுதான் வருவார்கள், தல்பியா சொல்லிக்கொண்டுதான் வருவார்கள். பாக்கியம் சகோதரர்களே, அதெல்லாம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உலகத்தை கணக்கெடுக்காதீர்கள் நபியே, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உலகம் அல்ல உங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயில படுத்து எழும்பினார்கள், உடம்பிலே எல்லாம் பாயுடைய அடையாளம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் பார்த்து சொன்ன, யா ரசூலல்லாஹ் இது என்ன இது? நபி அவர்கள் சொன்னார்கள், ஆகிரம் எங்களுக்கு, உலகம் அல்ல எங்களுக்கு, நாங்கள் உலகத்தில் பிரயாணிகள், நேரத்தை மிக கவனமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். நாம் உலகத்தில் பிரச்சினைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ உலகத்துடைய விடயங்களோ எங்களுக்கு பெரிய விடயங்கள் அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான் ஆகிரத்தில். ஒரு தடவை ஹசன் ரதி அல்லாஹு அன் உடுத்துக்கொண்டு வெளியே வந்தார்கள். ஒரு யஹூதி பார்த்து விட்டு சொன்னான், ஹசன் உங்களுடைய அப்பா சொல்லுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னதுல் காஃபிர், உலகம் மூமினுக்கு சிறைச்சாலை, காஃபிருக்கு சொர்க்கம் என்று சொல்லுவார். ஹசன் உங்களுடைய உடம்பையும் நடையையும் பார்த்தா நீங்க தானே சொர்க்கத்தில் வாழ்ற மாதிரி துன்யால வாழ்றீங்க. ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், அதற்குரிய கருத்து என்ன தெரியுமா? மூமினுக்கு இது சிறைச்சாலை என்று எனது அப்பா சொன்னது சொர்க்கத்தை வைத்து. சொர்க்கத்தை வைத்து உலகத்தை பார்த்தால் எங்களுக்கு இது சிறைச்சாலை தான். அதே சமயம் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னது ஏன் தெரியுமா? நரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது உலகம் உங்களுக்கு சொர்க்கம் தான். நரகத்தில் நீங்கள் நரகத்தில் வாழ்வதை பார்த்தால் உலகம் சொர்க்கமா இல்லையா? எங்களுக்கு சகோதரர்களே உலகத்தில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், அனைத்தும் வரும், பொறுக்க வேண்டும். வருட ஆரம்பத்திலே அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான், இதை படித்து தருகிறான். கஷ்டம் வருகிறதா பொறுங்கள். ஏன்? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, உலகத்தை விட ஆகிரம் தான் சிறந்தது, உலகம் அல்ல நமது வாழ்க்கை. நபி அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டும் பொழுது கல்லை தூக்கினார்கள், சஹாபாக்கள் எல்லாம் பாட்டு படித்தார்கள். என்ன பாட்டு தெரியுமா? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா ஃபக்ஃபிரில் அன்சார வல் முஹாஜிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்றால் ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் யா அல்லாஹ், உலகம் வாழ்க்கை அல்ல. இதை வாழ்க்கை என்று சொல்பவன் முஸ்லீமும் அல்ல, இது வாழ்க்கை அல்ல. இது வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. சகோதரர்களே, முஹர்ரமுடைய மாதம் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். உண்மையை சொன்னால்தான் பொய்யை சொல்லும் பொழுது நீங்கள் தவிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையை சோதித்த மாதம் முஹர்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட மாதம் முஹர்ரம். சகோதரர்களே, ஷஹீதாக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஹுசைன் ரழியல்லாஹுடைய தலை பிளேட்டில் வந்த மாதம் இந்த மாதம். ஹசரத் ஹுசைன் ரழியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன். ஹசன் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டது. ஹுசைன் ரழியல்லாஹு அன் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். ஈராக் நாட்டவர்கள் ஹுசைன் ரழியல்லாஹு அன் அவர்களை ஈராக்குக்கு அழைத்தார்கள். ஈராக்குக்கு வாருங்கள் ஹுசைன், நல்ல வாழ்க்கை தருகிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல் அந்த காலத்தில் ஏழு பேர் இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் ஹுசைன் ரழியல்லாஹு அன், நபி அவர்களைப் போலதான் உடம்பு. ஹசன் ரழியல்லாஹு அன், ஹுசைன் ரழியல்லாஹு அன், அப்துல்லா பின் ஜாஃபர் ரழியல்லாஹு அன், ஃபாத்திமா ரழியல்லாஹு அன், ஏழு பேர் இருந்தார்கள். ஹுசைன் ரழியல்லாஹு அன் அவர்களை பார்ப்பதற்காக தூரத்தில் இருந்து வருவார்கள். ஏன்? நபி அவர்களே போலதான் அவர். ஹுசைன் ரழியல்லாஹு அன் அவர்கள் எவ்வளோ உயர்ந்தவர். நபி அவர்கள் சொன்னார்கள், சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்க வாலிப தலைவர் ஹுசைன். வாலிபர்களுக்கு தலைவர் ஹுசைன் ரழியல்லாஹு அன் தான். சகோதரர்களே,
இவரை கூப்பிட்டாங்க ஈராக் நாட்டவர்கள் மதீனால இருந்து வாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நம்பினாங்க, நம்பினாங்க நலவு செய்வாங்க. ஆனா சிலர் வந்து சொன்னாங்க, ஹுசைன் போயிடாதீங்க, உங்களோட வாப்பாக்கு செஞ்ச அதே அநியாயத்தை இவங்க உங்களுக்கு செய்வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால வாழ்ந்தவர்கள், மதீனாவில் வாழ்ந்த அல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈராக் நாட்டவர்கள் தான் பக்தாதுக்கு அழைத்தார்கள். பக்தாதுக்கு அழைத்து சுபஹுடைய தொழுகைக்கு போகும் பொழுதுதான் கழுத்தை வெட்டினார்கள். அல் ரலியல்லாஹுடைய கழுத்தை சொன்னார்கள் சஹாபாத்துல் ஹுசைன், போய்விடாதீர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு முடிவெடுத்தார்கள் போவதற்கு. சில நேரம் முடிவுகள் தவறாக அமையலாம், சொர்க்கவாதிகளுடைய முடிவுகளும் தவறாக அமையலாம். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹுசைன் நீங்கள் மட்டும் செல்லுங்கள், வேறு யாரையும் அழைத்து செல்லாதீர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அதிலும் விடாப்பிடியாக இருந்தார்கள், நான் முழு குடும்பத்தையும் அழைத்து செல்ல போகிறேன், முழு பெண்கள் பிள்ளைகள், ஹசன் ரலியல்லாஹுடைய பிள்ளைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு பரம்பரை, அதில் மிக முக்கியமாக நஃபீசா சுகைனா பெரும் பெரும் ஆலிமாக்கள் நபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் எல்லாம். ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன் கடைசியாக சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை விட்டு பிரியாவுடை செலுத்தினார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் கெஞ்சினார்கள், சொன்னார்கள், கடைசியா ஹுசைன், ஹுசைன் நீ ஒரு பறவை, ஆகாயம் முழுக்க உனக்கு சொந்தம், எந்த இடத்திலும் உனக்கு கூடு கட்டி வாழலாம், நினைத்த இடத்தில் உனக்கு முட்டையிடலாம், நீ ரசூலுல்லாஹுடைய பேரன். ஹுசைன் ரலியல்லாஹு அதற்கு பிறகு முடிவெடுத்தார்கள், ஈராக்கில் தான் வாழ வேண்டும். சில சஹாபாக்கள் பின்னால் போனார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை ஈராக்கில் விட்டுவிட்டு வருவதற்கு. சஹாபாக்களுக்கு பிரிய முடியவில்லை ஹுசைனை ரலியல்லாஹு அன். சகோதரர்களே, சஹாபாக்களுக்கோ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கோ தெரியவில்லை என்னை ஏமாற்றுவார்களா என்று. ரசூலுல்லாஹுடைய பேரன் ஒரே ஒருவன் உலகத்தில் இருக்கிறேன், என்னை ஏமாற்றுவார்களா, எனக்கு அநியாயம் செய்வார்களா என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன் நினைக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பொழுது தஜ்லா நதியை அடைந்தார்கள். தஜ்லா நதியை அடைந்த பொழுதுதான் ஒரு கூட்டம் ஹுசைன் ரலியல்லாஹு அன் அவர்களையும் சஹாபாக்களையும் முற்றுகையிட்டார்கள். அனைத்து பெண்கள் எல்லோரையும் முற்றுகையிட்டார்கள், அப்படியே ரவுண்ட் அப் பண்ணினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு கேட்டார்கள், ஏன், ஏன், காரணம் சொல்லவில்லை. தண்ணீர் முடிந்தது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குடிப்பதற்கு, தண்ணீர் எடுப்பதற்கு சென்றால் தடை, தண்ணீர் தரமாட்டோம். இப்பொழுதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறது, நான் அநியாயம் செய்யப்பட்டு விட்டேன், அதுவும் தனியாக அநியாயம் செய்யப்பட்டால் பரவாயில்லை, முழு குடும்பங்களோடு எத்தனையோ பெண்களோடு அநியாயம் செய்யப்பட்டார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், ஹுசைனுடைய தலை எங்களுக்கு தேவை, ஈராக்குக்குள் நுழையவில்லை, கர்பலா என்ற இடத்தை அடைந்தார்கள். அதனால் தான் அரபியில் கர்ருன் வபலா, கர்ருன் வபலா, சோதனை பூமி அது, ஹுசைனுடைய ரத்தம் விழுந்த பூமி, கர்ருன் வபலா. உன் பலா என்றா பலாய், பலா எம்போமே பலாய், அந்த பலா கர்பலாவுடைய பூமியை அடைந்த பொழுது சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, என்னை அழைத்தீர்கள், ஈராக்கில் நான் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் வந்தேன். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆனால் யுத்தத்துக்கு அழைத்தால் நான் பின்னுக்கு கால் வைக்கவும் மாட்டேன், பின்னுக்கு கால் வைக்கவும் மாட்டேன் நான். சகோதரர்களே, யுத்தத்தை தொடங்கினார்கள், சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கடைசியாக அனைவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன் மாத்திரம் மீதமானார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன் அழகானவர், அழகான தாடி, சிவத்தவர், பெண்கள் எல்லாம் அழுதார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பம் பெண்கள் மீதம், ஆண்கள் எல்லாம் மவுத்.
சொல்கிறார்கள், நபியுடைய பரம்பரையில் அந்த நாள் மாத்திரம் 40 பேரப்பிள்ளைகள் விதவையாக மாறியது. ஒரே நாளில் 40 பெண்கள் விதவையானார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன் எழும்பினார்கள். அந்த நேரமும் ஹுசைன் ரதியல்லாஹுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த நேரம் பிரசவ நேரம். வரலாறு சொல்கிறது, வரலாற்றிலே சகோதரர்களே பிள்ளையை வைத்துக் கொண்டிருந்தார்கள் கையில். ஹுசைன் ரதியல்லாஹு அன் ஒரு மூதேவி அம்பை தான் அந்த பிள்ளையில் விழுந்து பிள்ளை மௌத்தாகியது. பிள்ளையை அடக்கம் செய்துவிட்டு அணிந்தார்கள் கவசத்தை ஹுசைன் ரதியல்லாஹு அன். அணிந்து முன் வந்தார்கள், யார் என்னோடு போராடுவது? அனைத்து பெண்களும் அழுதார்கள், ஹுசைன் நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள் ரஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையில். ஹுசைன் ரதியல்லாஹு சொன்னார்கள், நாங்கள் தைரியசாலிகள், நான் மாத்திரமாக இருந்தாலும் நான் என்னைத்தானே அவர்களுக்கு தேவை, நான் ஷஹீதாகிறேன். சகோதரர்களே, ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்களுக்கு பக்கத்தில் ஒவ்வொருவராக வருவார் விரோதிகள். ஹுசைன் ரதியல்லாஹுடைய முகத்தை பார்த்துவிட்டு சென்று விடுவார். ஏ நபியுடைய முகத்தை போல உள்ள முகம், யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. கடைசியாக ஒருவன் வந்தான், ஷிமர் என்பவன். ஷிமர் என்பவன் கடைசியாக வந்து ஹுசைன் ரதியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான். அப்பொழுதுதான் ஹுசைன் ரதியல்லாஹு அன் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கழுத்தை வெட்டிவிட்டு விடு சகோதரர்களே. ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலையை ஒரு பிளேட்டிலே வைத்தார். ஹுசைன் ரதியல்லாஹுடைய பொடி கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டது. அனைத்து பெண்களும் விதவைகளாக கட்டி இழுத்து செல்லப்பட்டார்கள். அந்த நாளில் 50-60 பெண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் விதவைகளாக எடுத்து செல்லப்படுகிறார்கள். ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை பிளேட்டிலே போகிறது. அந்த காலத்தில் இருந்த யசீத் என்ற மன்னனிடம் வருகிறது தலை. தலையை பார்த்த சஹாபாக்கள் அழுவார்கள், சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுசைன் ரதியல்லாஹுடைய நாக்கை முத்தமிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, நீண்ட வரலாறு. ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை அப்படியே மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது. மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஹுசைன் ரதியல்லாஹு கடைசியில் வசிய செய்திருந்தார்கள், என்னை என் தாய்க்கு பக்கத்தில் தான் அடக்க வேண்டும் என்று. அதனால் பொடியை கொண்டு வருவதற்கு விடவில்லை, தலையை மாத்திரம் கொண்டு வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய தலை மாட்டிலே ஹுசைன் ரதியல்லாஹுடைய தலை மாத்திரம் அடக்கம் செய்யப்பட்டது. எதற்கு சொல்ல வருகிறேன், இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லை. ஏன்? வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. வாங்க அங்க வாங்க, ஆகிரத்தில் பாப்பம் இல்லாத்தையும் நீதி அநீதி அனைத்துக்கும் பதில் அங்குதான். இவ்வளோ பெரிய கொலை. உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த நாள் ராவ் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கனவிலே கண்டேன். நபி அவர்கள் ஏதோ புரக்கிக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் என்ன புரக்குகிறீர்கள்? சொன்னார்கள், எனது பேரனுடைய ரத்தத்தை புரக்கிக் கொண்டிருக்கிறேன். இமாம் சுயுத்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், அந்த உலகத்தில் நடந்த பெரிய அநியாயம். ஆனால் அல்லாஹ் எதுவும் செய்யவில்லை சகோதரர்களே. ஏன்? உலகத்தில் தண்டனை கொடுத்து போகாது. இதுக்கெல்லாம் உலகத்தில் தண்டனை கொடுத்து போகாது. இதுக்கெல்லாம் இடம் ஆகிரம்தான். நபியே, உலகத்தை விட ஆகிரம் சிறந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்தில் தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்ளுவீர்கள், அவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறார், நபியே அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, உங்களோட வாழ்க்கை இவ்வாறு கடந்தது, நீங்க பிறக்க முந்தியே உங்களோட வாப்பா மௌத்தாகலையா? நீங்க பிறந்து 6 வயதிலே உங்களோட உம்மா மௌத்தாகலையா?
உங்களை பொறுப்படுத்த அப்துல் முத்தலிப் உங்களுடைய 8 வயதில் மௌத்தாக இல்லையா? நீங்க அனாதையா தானே வந்தீங்க? உலக வாழ்க்கை வாழ்க்கையாக இருந்தால் நான் செய்திருக்க மாட்டேன் இப்படி எல்லாம். உலகம் வாழ்க்கை அல்ல, அதனால்தான் நீங்கள் பிறக்க முந்தையே உங்களுடைய வாப்பாவை மௌத்தாக்கினோம். நீங்கள் பிறந்து 6 வயதில் உங்களுடைய உம்மாவை மௌத்தாக்கினோம். உங்களை பொறுப்படுத்த அப்துல் முத்தலிபை 8 வயதில் மௌத்தாக்கினோம். நீங்கள் எத்தீமாக வளரவில்லையா? உங்களுக்கு வாழ்வளித்தவன் அவன். நபியே, ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு குர்ஆன் தெரியாது, ஹிக்மத் தெரியாது. நான் தானே உங்களுக்கு வழிகாட்டினேன். நபியே, ஏழையாக இருந்தீர்கள். உங்களுடைய உள்ளத்தை சீமாந்தனமாக ஆக்கினேன் நான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, ஒரு அனாதைய பார்த்து நீங்க கீழ்த்தரமாக பார்த்து விடாதீர்கள். அவனுக்கு வாப்பா இல்லையே, செல்வம் இல்லையே, காசு இல்லையே, உலகத்தில் கேவலமானவன் நினைச்சிடாதீங்க. உலகம் அல்ல வாழ்க்கை. அனாதையை கேவலமாக பார்ப்பீர்கள். ஏன்? வாப்பா இல்லாத பிள்ளை. அனாதையை கேவலமாக பார்க்காதீர்கள். ஏனென்றால் யார் அனாதையை பாரமெடுப்பாரோ, நானும் அனாதையை பாரமெடுப்பவனும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்போம். வாழ்க்கையில் அது கேவலமானவர்கள் போல தோன்றும், உலகத்தில் ஆகரத்தில் சிறந்தவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், யார் வந்து உங்களிடம் பிச்சை கேட்டாலும் துரத்தாதீர்கள். நபியே, கேவலப்படுத்தி யாரா இருக்கட்டும், முஸ்லீம் என்று சொல்லவில்லை அல்ல, காஃபிர் என்று சொல்லவில்லை, பணக்காரன் வந்து உங்களிடம் யாசகம் கேட்டாலும் கொடுங்கள். ஓ அம்மஸ்ஸா இல ஃபலா தன்ஹர் ஓ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃஹதீஸ். நபியே, உங்களுக்கு அல்லாஹ் செய்த நிமத்துகளை மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். நபியே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே முஹர்ரம் பிறந்திருக்கிறது, நேரம் பெறுமதி. இந்த வல்லுஹா, இந்த சூரா நேரத்துடைய பெறுமதியை நமக்கு விளங்கப்படுத்துகிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வரும் சகோதரர்களே, பல்லை கடித்துக்கொண்டு கண்ணை பொத்திக் கொண்டு வாழ வேண்டும். எத்தனையோ சோதனைகளை சொல்லுவேன், தாங்க மாட்டீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சோதித்தான். ஒரே நாளையில் அனஸ் ரலியல்லாஹுடைய 80 பிள்ளைகள் மௌத்தாகியது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 100 பிள்ளைகள், 80 பிள்ளைகள் ஒரு நாளில் மௌத்தாகியது. எப்படி உள்ளம் தேவை இதெல்லாம் பொறுப்பதற்கு, உலகம் வாழ்க்கை அல்ல என்பதை காட்டுவதற்கு அல்லாஹ் செய்தான். எனவே சகோதரர்களே, உலக வாழ்க்கையே வாழ்க்கை என்று கருதாமல் நம்முடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் ஆகரம்தான், கபறுதான், சுவர்க்கம்தான். அதற்கு தயாராகுவோம் சகோதரர்களே. அதற்கு தயாரானால்தான் இந்த முஹர்ரம், இந்த வருடம் சிறந்த வருடமாக மாறும். நோன்பை கொண்டு ஆரம்பிப்போம். தாசுவா ஆஷூரா நோன்பு வருகிறது. பிறை 9, 10 நோன்பை பிடிப்போம் சகோதரர்களே. அந்த நோன்பை பிடித்து இந்த ஆண்டை ஆரம்பம் செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சென்ற ஆண்டு போன்றல்லாமல் இந்த ஆண்டை அமல்களால், இபாதத்தால் அலங்கரிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக ஆக்குவாயாக. இபாதத்துகளில் உற்சாகத்தை நசீபாக்குவாயாக. உனது பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் நசீபாக்குவாயாக. மக்களின் பொருத்தத்தை விட உன் பொருத்தத்தை நாட தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், சென்ற ஆண்டு செய்த நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சென்ற ஆண்டு செய்த தவறுகளை மன்னிப்பாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு யா அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துவாயாக.
நமக்கு படிப்பினை நசீபாக்குவாயாக, உன்னை மிக நெருங்க தௌஃபிக் செய்வாயாக, உன் நல்லடியார்களாக நம்மை ஆக்குவாயாக, கஷ்டங்களை நீக்குவாயாக, பிரச்சனைகளை நீக்குவாயாக, துன்பங்களை நீக்குவாயாக. நமக்கு முன்னால் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக ஆக்குவாயாக. நாமும் கபருக்கு வெகு சீக்கிரம் வர இருக்கிறோம் யா அல்லாஹ். அங்கு வரும் பொழுதே சிறந்தவர்களாக நல்லடியார்களாக நம்மை ஆக்குவாயாக. ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் நம்மை ஆக்குவாயாக. உன்னை மாத்திரம் பயந்து நடக்க தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். www.muslimvanoli.com இது உங்கள் முஸ்லிம் வானொலி.